மனதால் மட்டும் எண்ணக்கூடிய வடிவங்கள். வரையறை: எந்த ஒரு பொருளையும் நாம் ஓவியம் தீட்டும் போது அதன் அப்போது நிலை வரையாமல் அதன் அமைப்பு, உருவம் மற்றும் குணாதிசயங்களை உணர வைக்க மட்டும் செய்ய வடிவம் மனதால் மட்டும் எண்ணக்கூடிய வடிவமாக கிடைக்கிறது. அதாவது நிஜ உருவை சிதைத்து அதன் உண்மையான நிலை இல்லாது உள்ளுயிர்ப்பை மேலோட்டமான வடிவமாக அமைத்ததை போதுமானதாக உள்ள வடிவம் மனதால் மட்டும் எண்ணக்கூடிய வடிவமாகும். வடிவங்களை அமைத்தலில் தொழில் நயம் அல்லது நுட்பம் அதன் உண்மை அல்லது நிஜ வண்ணங்களையோ அல்லது நெசநவு நயம் போன்றவற்றையோ கொண்டிராமல் மேலோட்டமான விவரங்களோடு ஒத்த வடிவம் பொதுவாக இருந்திருக்கும் என்பதை குறிக்கும். இந்த மனதால் மட்டும் எண்ணக்கூடிய வடிவங்கள் எதுவாகவாவது இருக்க வேண்டும் என்று அவசியம் கூட இல்லை. இது முதல் பிரிவில் நீங்கள் அறிந்த புள்ளிகள், கோடுகள் மற்றும் உருவங்களினாலான கிருக்கல்களாகவும் இருக்கும். உதாரணமாக நாம் ஒரு ஓவியமோ அல்லது மேஜையின் மீது ஒரு புதிய பழங்களின் அடுக்கு அல்லது ஒரு தோட்டத்தில் ஒரு தாவரம் ஆகியவைகள் அமைக்கும் போது அதே உருவமோ அமைப்போ பின்பற்றாமல் அது கோணங்களோடு சிறு துண்டுகளாக உடைந்து ஒன்று சேர்க்கப்பட்டதாகவோ இது போன்ற இயல்பு நிலையை விட வேறுபட்ட நயத்தில் படைக்கும் போது மனதால் மட்டும் எண்ணக்கூடிய வடிவம் ஆகிறது. நிறைய கலைஞர்கள் பொருள்களையோ மக்களையோ மனதால் மட்டும் எண்ணக்கூடிய வடிவத்தில் அமைப்பதால் அக்குணம் அல்லது அந்த உணர்வை உண்மையான பொருள் அல்லாமல் சித்தரிக்கிறார்கள். இது படைப்பின் அதிநவீனமாகும். இதில் உணர்வையும் நலத்தையும் வெளிப்படுத்துகிறது. நெசவு வடிவத்தில் இவைகளை நாம் அதிகம் கொண்டுள்ளோம். புதுமையாகவும் ஆர்வமூட்டக்கூடியதாகவும் அமைய மக்கள் முயற்சித்து பாரம்பரிய திட்டங்களை எடுத்து நவீன நடைமுறைப்படுத்தி திறமைகளின் ஒன்றாக இந்த மனதால் மட்டும் எண்ணக்கூடிய திட்டத்தை வடிவமாக வெளிப்படுத்துகிறார்கள். இதில் மலர், தண்டு, இலை அல்லது வர்ணமயம் இருக்கலாம். மேலும் தொழில் திறமையே ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த வடிவம் எல்லா தொழில்நுட்பங்களான கைவேலைப்பாடு, நெய்தல், அச்சிடுதல், ஒன்றன் மேல் ஒன்று அமைதல் போன்றவற்றிற்கும் செய்யப்படலாம். இந்த ரியலிஸ்டிக் டிசைன் வரைந்து முடிந்த பிறகு இப்பொழுது நாம் அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் எப்படி அமைப்பது என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் என்பது மனதால் மட்டும் எண்ணக்கூடிய டிசைன்களாகும். அதாவது ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாகவும் அதற்கு ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு உருவம், வடிவம், நிறம், குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட வடிவம் என்பது கிடையாது. டிசைனில் நீங்கள் என்ன வரைந்துள்ளீர்கள் என்பது ஒரு அளவுக்கு தெரியும், ஆனால் அதன் நிஜ ரூபம் மாற்றப்பட்டுவிடும். அதனால்தான் இதை அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் என்றும், மேலும் இந்த டிசைனில் நிஜ உருவம் மாறி ஒரு புதுவித தோற்றம் கிடைக்கும். நீங்கள் ஸ்கிரீனில் பார்ப்பது போல் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் வரைந்து கொள்ளுங்கள்.
இந்த டிராயிங்கில் ஒரு மீனின் தோற்றமும் ஒரு பூவின் தோற்றமும் கொஞ்சம் தெரியத்தான் வருகிறது. ஆனால் அதன் ஒரிஜினல் அப்பியரன்ஸில் இருந்து கொஞ்சம் மாறுபாடான வடிவத்தில் இருப்பதனால் அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் என்று குறிப்பிடுகின்றோம். டிசைன் அவுட்லைன் வரைந்து முடித்துவிட்டோம். இப்பொழுது இதில் நிறம் நிரப்ப ஆரம்பிக்கின்றோம். இதற்கு முந்தி வரைந்த படத்தில் ஒரு ரியலிஸ்டிக் அப்பியரன்ஸுக்காக நாம் வாட்டர் கலர்ஸ் உபயோகம் செய்தோம். அதன் பலவித ஷேடுகளையும் உபயோகப்படுத்தினோம். மேலும் சில இடங்களில் அடர்த்தியாகவும் சில இடங்களில் லைட் ஷேடிங்கும் கொடுத்தோம். ஏனென்றால் ஒரு நேரில் பார்ப்பது போல இருக்க வேண்டும் என்பதனால் அந்த மாதிரி ஷேடிங் கொடுத்தோம். ஆனால் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டிசைனில் அந்த மாதிரி நிறம் நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்கிரீனில் பார்ப்பது போல் நீங்கள் நிறம் நிரப்பிக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட நம்முடைய அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் முடிவடையும் நிலையில் உள்ளது. ஒரு நிஜமான ரூபத்தை சிறிது மாற்றி ஒரு புதுவித டிசைன் கிடைத்துவிட்டது.
இதற்கு வர்ணம் தீட்டிய பிறகு எவ்வளவு அழகான கண்ணிற்கினிய ரம்மியமான ஒரு தோற்றம் கிடைக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் உங்களுக்கு தெரிவது என்னவென்றால், எந்த ஒரு பொருளையோ அல்லது உருவத்தையோ எடுத்துக்கொண்டு அதன் நிஜ சொரூபத்தை சிறிது மாற்றி அப்ஸ்ட்ராக்ட் டிசைனில் செய்து கொள்ளலாம் என்பது ஆகும்.